எக்ஸசைஸ் பண்ற பீப்புளுக்கும் சரி, இல்ல எக்ஸசைஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற பீப்புளுக்கும் சரி, இருக்க டவுட் என்ன அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணா சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கணுமா, சப்ளிமெண்ட்ஸ் வந்து இல்லாம நம்மளால வந்து பண்ண முடியாது அப்படின்றது தான். இந்த வீடியோல இதை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா சப்ளிமெண்ட்ஸ் வந்து வேணுமா இல்ல வேண்டாமா, சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்றத பத்தி தான் சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நிறைய பேர் வந்து அவங்களோட ஜாப் வந்து எழுந்திருக்காங்க, ஈவன் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான பீப்புளாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ரியல் இலக்கி அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணி சைமன்டேனியஸாக இன்கம் ஏன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. அதை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மோஸ்ட்டாக யார் யாரெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் சிலர் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே வே ப்ரோட்டீன், எலக்ட்ரோலைட் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து வாங்கி வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸசைஸ் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் வந்து வேணுமா இல்லை வேணாமா அப்படின்ற ஆன்சர் வந்து இந்த வீடியோவோட கடைசியில் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸசைஸ் அப்படின்னும் போது ஒரு மூணு ஸ்டேஜாக வந்து நம்ம பிரிக்கலாம். அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, பண்ணிட்டு இருக்கும்போது, அதே மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம். ஸோ இந்த மூணு ஸ்டேஜ் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ப்ரீ ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட பாடிக்கு வந்து என்ன வேணும், என்ன நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ்க்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துருக்கலாம். யார் யாரெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ அவங்க பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாழைப்பழம் வந்து சாப்பிடுவோம். சாப்பிடும்போது சிலர் வந்து பார்ப்பாங்க எதுக்காக வந்து இது சாப்பிட்றாங்க அப்படின்றதே வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆக்சுவலாக வந்து வாழைப்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வந்து எனர்ஜி வந்து தேவை. அதாவது நம்ம பண்ணும்போது வந்து எனர்ஜி தேவை. அதனால் இந்த மாதிரி வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து லோட் பண்ணிட்டு அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்க பண்ணுற எக்ஸசைஸ் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நல்ல எனர்ஜியாகவும் அதே மாதிரி கம்ஃபர்டபுளாகவும் அவங்களால வந்து பண்ண முடியும். நார்மலாகவே கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸாகவும் கிளைகோஜனாகவும் நம்மளோட பாடியில் வந்து இருக்கும். நம்ம வந்து எந்த அளவுக்கு ஆக்டிவிட்டி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து யூஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டயர்னஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம கார்போஹைட்ரேட் வந்து லோட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியம். அடுத்தது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கிரியேட்டின். கிரியேட்டின் அப்படின்றது வந்து வேற ஒன்றுமே கிடையாது, அது ஒரு அமினோ ஆசிட். நார்மலாகவே நம்மளோட மசிலில் வந்து பாஸ்போ கிரியேட்டினாக வந்து அது ஸ்டோர் ஆயிடும். இந்த கிரியேட்டின் வந்து எதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்மளோட பாடியில் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது எனர்ஜியை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தது அர்ஜினைன் அண்ட் சிட்ரலைன். இதுவுமே பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட் தான். இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்மளோட பாடிக்கு வந்து எதுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. நைட்ரிக் ஆக்சைடு வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பர்டிகுலராக மசிலோட கண்ட்ராக்ஷனுக்கும் அதே மாதிரி எக்ஸ்பென்ஷனுக்கும் ரொம்பவே வந்து சப்போர்ட்டாக இருக்குது. நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒர்க்கிங் மசிலுக்கு வந்து ஆக்சிஜனை வந்து கரெக்டாக கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி நியூட்ரியன்ஸை வந்து கரெக்டாக கொடுக்கறதுக்கும் இது ரொம்பவே வந்து சப்போர்ட்டாக இருக்குது. அடுத்தது பிசிஏஎஸ், அதாவது பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட்ஸ். இது எதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னா பிசிஏஏல வந்து மூணு அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்குது. அதாவது லியூசின், ஐசோலியூசின், வேலின். இந்த மூணு அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்மளோட பாடி வந்து ப்ரொடக்ஷனே வந்து பண்ணாது. ஸோ இதை நீங்கள் பர்டிகுலராக உங்கள் ஃபுட்டில் இருந்து தான் நீங்கள் எடுத்தாகணும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட மசில் வந்து இந்த பிசிஏஏஸை வந்து யூஸ் பண்ணிக்கும். பர்டிகுலராக வந்து லியூசினை வந்து ரொம்பவே வந்து முக்கியமாக வந்து யூஸ் பண்ணிக்கும். இப்போ நான் சொன்ன இந்த நாலு விஷயங்களும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். இதுவே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா எலக்ட்ரோலைட்ஸ். எலக்ட்ரோலைட்ஸை வந்து பாடி சால்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம் இது எல்லாமே வந்து நம்மளோட மசிலோட ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்வெட் வழியாக இது எல்லாமே வந்து வெளியே போயிடும். ஸோ இது வந்து பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது மசில் வந்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லைனா மசில் வந்து வீக்காக நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா எலக்ட்ரோலைட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது தான். ஸோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்வெட் எதையுமே வந்து நம்மளால் தடுக்க முடியாது. எலக்ட்ரோலைட்ஸை வந்து நம்ம பேலன்ஸ்டாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். இப்போ நான் சொன்னது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அதாவது போஸ்ட் ஒர்க் அவுட். இந்த மூணு ஸ்டேஜில் வந்து எந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு என்ன நீங்கள் பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா நான் சொல்கிறது வந்து மூணாவது ஸ்டேஜ். அதாவது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்பல்சரி நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நார்மலாகவே நான் முன்னாடி சொன்னதை வச்சு உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும். நம்ம பாடி வந்து எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரீஃபில் வந்து பண்ணணும். என்னென்ன வந்து ரீஃபில் பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக வந்து கார்போஹைட்ரேட்ஸை வந்து நீங்கள் ரீஃபில் பண்ணணும். அதாவது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கணும். ரீஃபில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து எனர்ஜியாக வந்து இருக்க முடியும். அதே மாதிரி ரெக்கவரிக்கும் அதே மாதிரி டெவலப்மெண்ட்டுக்கும் வந்து கார்போஹைட்ரேட் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் எடுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா வே ப்ரோட்டீன். எதுக்காக வே ப்ரோட்டீன் வந்து நம்ம எடுத்துக்கணும்னா வே ப்ரோட்டீன் எடுத்தால் தான் நம்மளோட பாடி வந்து சீக்கிரமாக வந்து டைஜஸ்ட் பண்ணும்.
சீக்கிரமா டைஜஸ்ட் பண்ணா மட்டும் தான் நம்மளோட மசிலோட ரெக்கவரிக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கும். ஈவன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வந்து இது சப்போர்ட்டா இருக்கும். வே ப்ரோட்டீன்ல பிசிஏஸ் அதாவது லியூசின் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்கு. வே ப்ரோட்டீன் மட்டும் எடுத்தா போதும் அப்படின்னா நீங்க கெசைன் ப்ரோட்டீன் கூட எடுத்துக்கலாம். கெசைன் ப்ரோட்டீனுக்கும் வே ப்ரோட்டீனுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா கெசைன் ப்ரோட்டீன் வந்து டைஜஷன் வந்து டைம் ஆகும். வே ப்ரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா வந்து டைஜஷன் ஆயிடும். கெசைன் ப்ரோட்டீன்லயுமே சரி லியூசின் வந்து அதிகமா இருக்கு. இது எப்போ வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா உங்களோட பெட் டைம் அப்போ நீங்க தாராளமா வந்து எடுத்துக்கலாம். சோ ஃபைனலா ஒர்க் அவுட் பண்ற பீப்பிள் எல்லாருமே வந்து சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீட் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து இது எல்லாத்தையும் வந்து நார்மலா நீங்க எடுத்துக்கலாம். ஆனா நீங்க சாப்பிட்ற ஃபுட்ல வந்து இது எல்லாமே வந்து இருக்கு அப்படின்றத கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க கொடுக்குற எஃபர்ட்டுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு நம்ம சில விஷயங்கள் வந்து கொடுத்து தாரோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அகைன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதனா பர்சனலா வந்து க்வெஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. என்னோட மிஷன் என்னன்னா 2030க்குள்ள 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாவும் ஃபிட்டாவும் இருக்கணும் அப்படின்றது தான். அதுல உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாம நீங்க என்னோட கைடன்ஸ்ல உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி நீங்க உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோல் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சீரியஸா இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன கான்டக்ட் பண்ணுங்க. நீங்களும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லா ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.